Hi friends, அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு பிரெட்ல ஒரு டிஃபரண்டான ஒரு டோஸ்ட் பண்ண போறோம்ங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நான் பிரெட் டோஸ்ட் செய்யிறதுக்காக பாருங்க 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். இது நம்ம இப்போ அந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டா கட் பண்ண போறோம் பாருங்க. இந்த அளவு கட் பண்ண போறோம். சும்மா அப்படியே இந்த சைடுல இருக்குறத மட்டும் எடுத்துக்கங்க. பிரெட் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பிரெட் ரெடி பண்ணி ஆச்சுங்க. நம்ம அதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் 1 கப் போட்டுக்கறேன். குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கற சேர்த்தாச்சுங்க. ஆப்பிள் குட்டி குட்டியா நறுக்கறத 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. பனானா 1 பனானாங்க குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கற சேர்த்துக்கறேங்க. சுகர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கேன். தேன் நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பட்டை பவுடர்ங்க சின்னமின் பவுடர் சும்மா கொஞ்சோண்டு 1 பிஞ்ச் போட்டுக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நிதானமா mix பண்ணி எடுத்துக்கலாங்க. சுகர் சின்னமின் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா mix ஆகி வரட்டும்ங்க. எல்லாம் mix பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங் பிரெட் மேல வச்சுக்கலாங்க. ஃபில்லிங் வச்சாச்சுங்க. இன்னொரு பிரெட் இது மேல வச்சிரலாம். வச்சிட்டு பாருங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கிரில் பான் வச்சிருக்கறங்க. பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரைட்டுங்க. இது பட்டர் கரைஞ்சிருச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பாருங்க இந்த மாதிரி வச்சிரலாம். 1 சைடு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆகட்டுங்க. ஸ்டவ் கம்மி பண்ணினு நிதானமா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். 1 சைடு டோஸ்ட் ஆச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு பாருங்க இந்த மாதிரி நிதானமா திருப்பி வச்சுக்கலாம். இந்த சைடு 2 நிமிஷம் டோஸ்ட் ஆகட்டுங்க. ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. இருக்கிற பிரெட் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு குட்டீஸ்க்கு எல்லாம் கொடுங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்க சேனல்ல வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்படியே ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகன் கூட பிரஸ் பண்ணுங்க.